அனுமதி கேட்பதற்காக வேண்டி நிற்கும் போது அந்த வாசலினுடைய இடது பக்கத்தில் நிற்க சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். போய் கதவை தட்டுறது அல்லது காலிங் பெல் அழுத்துறது, அழுத்திட்டு முன்னாடியே நிற்கிறது, திறந்த உடனே வீட்டுக்குள்ள உள்ள எல்லாம் தெரியும். அந்த மாதிரி நின்று கொள்வார்கள். இது தப்பு என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி அனுமதி கேட்கும் போது அந்த வாசலின் இடது பக்கத்தில் நீங்க தட்டுங்க, தட்டும் போது டோர்ல தட்டிட்டு அல்லது பெல்லை அழித்து விட்டு சைடாக நில்லுங்கள், வீட்டுக்குள் உள்ளதை பார்க்கக்கூடிய மாதிரி நிற்காதீர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த வீடுகளுக்குள் எட்டி பார்ப்பது என்பது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிற ஒரு குற்றமாகும். இந்த வீடுகளுக்குள் எட்டி பார்த்தல் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதத்தல அஃபி பைதிக்க அஹதும், உன்னுடைய வீட்டுக்குள் யாராவது எட்டி பார்த்தால், வலம் தஅதன் லஹு, நீ அனுமதி கொடுக்கவில்லை, நீ அனுமதி கொடுக்காத நிலையில் உன்னுடைய வீட்டுக்குள் எட்டி பார்த்து, ஃபஹதஃப்தஹு பிஹஸாத்தின் ஃபஃபகத்த ஐனஹு, ஒரு கல்லால் எரிந்து அவனுடைய கண்ணை நீ காயப்படுத்தி விட்டால், மகான அலைக ஜுனாஹு, உனக்கு எந்த குற்றமும் இல்லை என்றார்கள். புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் வருகிறது. இப்ப சிலர் என்ன செய்யறா, பெல் அடிச்சு பார்ப்பாங்க, இல்லைண்டா விண்டோவால் அப்படி கேட்டு எடுத்துட்டு எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஹராம், பெரும்பாவம் அது. கண்ணை குத்தினால் கூட, கண்ணிலே பாதிப்பை ஏற்படுத்தினால் கூட உண்மையை குற்றம் இல்லை என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது, அல் ஐனு பில் ஐன், கண்ணுக்கு கண் பழி வாங்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உன்னுடைய வீட்டுக்குள் உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் எட்டி பார்த்து நீ கல்லால் எரிந்து அவனுடைய கண் கட்டு போனால் உனக்கு எந்த குற்றமும் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப கல்லால் எரியலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் எட்டி பார்ப்பது. அனுமதி கேட்க போய் எட்டி பார்த்தால் இந்த நிலை என்றால், அனுமதி கேட்காம எட்டி பார்க்கிறவங்க இது இல்லாம சிலருகிட்ட சைக்கோலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, மனநோயாளிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவர்கள் அடுத்த பெண்களை எட்டி பார்ப்பது, அடுத்தவர்களுடைய வீடுகளை எட்டி பார்ப்பது, அடுத்தவர்களுடைய பாத்ரூம்களை எட்டி பார்ப்பது, இப்படியான மனநோயாளிகள் இருக்கிறார்கள். அப்ப போய் என்ட்ரன்ஸ்ல இருந்து சாதாரணமாக எட்டி பார்த்தாலே கண்ணை காயப்படுத்துவதில் குற்றம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், பாத்ரூமை எட்டி பார்ப்பவர்கள் அல்லது பின்புறமாக எட்டி பார்ப்பவர்கள் அல்லது பெட்ரூமை எட்டி பார்ப்பவர்கள், இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனநோய் உள்ளவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். தாங்கள் செய்வது ஒரு பெரும் பாவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.